ஹாய் ஹாய் ஹாய், இன்றைக்கி வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. இதுவரைக்கும் ஏஎன்டி நோட் 4 யூடியூப் சேனலில் பதிவிடாத ஒரு புதிய ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு தான் நான் இன்றைக்கி பயணிக்க போகிறோம். இதுவரைக்கும் தமிழ் யூடியூப் சேனல்லையே வந்து இந்த இடத்தை யாரும் காட்டாத பார்க்காத ஒரு இடமாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வ்ளாகாகவும் ஒரு ட்ராவலிங்காகவும் ஒரு இன்ஃபர்மேஷன் சார்ந்த ஒரு விடயமாகவும் தான் இருக்குது. வாங்க, லேட் பண்ணாமல் போகலாம். வணக்கம். மிச்ச நாளாக இந்த யூடியூப் சேனலில் வந்து ஒரு வ்ளாக் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் இருந்துச்சு. அதன் காரணமாக இன்றைக்கி கடைசியாக ஒரு வ்ளாக் ஒன்றுக்கு வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லூல்கந்துரை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். லூல்கந்துரை அப்படின்னா, இலங்கையில் வந்து முதல் முதலாக வந்து தேயிலை பயிரிடப்பட்ட இடம் வந்து லூல்கந்துரை. அப்படி பயிரிட்டவர் வந்து ஜேம்ஸ் டெய்லர். 1852 வந்து அவர் வந்து இலங்கைக்கு வராரு. அப்படி வந்த பிறகு வந்து அவர் வந்து கோப்பி பயிர்சிகளுக்காகத்தான் முதல் முறையாக வாராரு. அப்படி கோப்பி பயிர்சிகளில் ஏற்பட்ட ஒரு நோய் தொற்று காரணமாக வந்து தேயிலை பக்கம் அவங்களோட கவனத்தை வந்து செலுத்துகிறாங்க. அதுக்கு பிறகு 1867 வந்து ஒரு 19 ஏக்கரில் லூல்கந்துரை அப்படிங்கிற பிரதேசத்தில் ஒரு 19 ஏக்கரில் வந்து தேயிலை வந்து பயிரிடுறாங்க. இன்றைக்கும் அவர் பயிரிட்ட தேயிலைகள் வந்து ஏழாம் நம்பர் மலை அப்படிங்கிற ஒரு மலை பிரதேசத்தில் வந்து அந்த தேயிலைகள் வந்து அப்படியே இருக்குது. அவர் 40 வருட காலம் வந்து இந்த மலையகத்தில் தேயிலை பயிற்சிக்காக வந்து அவரோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவரது 40 வருட வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு நாள் தான் விடுமுறை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். வாங்க, ஜேம்ஸ் டெய்லருடைய சிலையை வந்து பார்ப்போம். இதுதான் ஜேம்ஸ் டெய்லரோட மெமரபிள் ஸ்டெச்சு. இதில் வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா லூல்கந்துரை டீ கார்டன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டீ பிளான்டேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா பிளான்டட் பை ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்னு போட்டால் 1867 அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு சிங்கிள் பாய் அப்படின் தான் சொல்லணும். கடைசி வரைக்கும் சிங்கிள் பசங்க அப்படின்னே வாழ்ந்துருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் வந்து
தேயிலைதான். சிலையை திறந்தவர்கள் பற்றிய சில விவரங்கள். டெய்லர் அவருடைய வருகை வரலாறை பற்றி இங்கே வந்து ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கு, அந்த பக்கம் தமிழ்லையும் சிங்களத்திலையும் எழுதப்பட்டிருந்துச்சு. இது வந்து ஒரு தட்டையான கல்லில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க. இதுதான் அவனோட என்ட்ரன்ஸ். மேலே அந்த ஜேம்ஸ் டெய்லர் அவரோட சில இன்னொரு காட்சியங்கள் இருக்கிற ஒரு இடம். மேலே போகிறதுக்கு இந்த அந்த போர்டில் பாருங்கள், ஒரு சின்ன தொகையை வந்து கொடுத்துட்டு தான் போகணும். அங்கே 5 கிலோமீட்டர் இருக்கேன்னாங்க. அருமையான ஒரு எஸ்டேட் ரோட் மாதிரி ஒரு கரடு முரடான பாதை தான். ஆனால் இயற்கையின் கொடைதான் மலையகம் அப்படின்னு தான் சொன்னோம். சும்மா வேறு லெவல் அழகு. ஃபீல்டும் அவ்வளவு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்கள் கடைசியாக இப்போ அவர் வாழ்ந்த ஒரு இடத்தில் வந்து ஜேம்ஸ் டெய்லர் ஷீட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். வாங்க உள்ளுக்கு போய் பார்ப்போம். இதுதான் ஜேம்ஸ் டெய்லர் ஷீட். வேறு லெவல் வியூங்க, வேறு லெவல். புதிய காற்றை சுவாசித்த ஒரு உணர்வு எனக்குள். இங்கேருந்து பார்த்தா கண்டி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டைய தேயிலை மரம், ஆரம்பத்தில் பயிரிட்ட மரம், அதை அப்படியே பேணி பாதுகாத்து வராங்க. ஆரம்பத்தில் தேயிலை பயிர் வந்து செடியாக இல்லாமல் மரமாகவே ஒரு பகுதி ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதையும் போய் பார்ப்போம். இது ஒரு தேயிலை மரமா அப்படின்னு தனி யோசிக்கிற, நிச்சயமாக தேயிலை மரம் தான். இதுதான் ஜேம்ஸ் டெய்லர் வெல் அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க கீழே போய் பார்த்துட்டு வரோம். இது இங்கே என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, எல்லாமே ஒரு இடத்துல இல்லை, எல்லாமே ஒவ்வொரு இடத்துல இருக்குது. அப்படின்னா நான் அவங்க ஜேம்ஸ் டெய்லர் ஷீட் பார்க்க போன இடம் அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ நாங்கள் இன்னொரு மலைத்தொடரால் மேலே வந்திருக்கோம் அப்படின்னு தான் சொன்னோம். இங்கே தான் அநேகமாக குளிச்சிருப்பார் போல். அழகான ஒரு இடமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஒரு அழகான ஒரு புத்தக வடிவத்தை அமைத்து வந்து அதில் ஜேம்ஸ் டெய்லர் ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அவர் பிறந்தது, இங்கே வந்தது, அவர் இறந்தது, அதெல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீ ரிமைண்ட் பேச்சுலர் அண்ட் லூல் கந்துரா வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லவ் அப்படின்னும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடத்த வந்து ஒரு மீள் புனரமைப்பு வேலைப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கல் மணல் எல்லாம் வந்து என்னை போட்டிருக்கு. ஒரு மீள் புனரமைப்பை வந்து செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் ஜேம்ஸ் டெய்லர் வாழ்ந்த இடம், லாக் கேபின், அவரோட பங்களோ அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளுக்கு போகலாமா? போகலாங்க. இந்த லாக் கேபின் வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இது தான் அவரோட பங்களோவா அப்படின்னா அப்படி இல்லை, இதுதான் ஒரு எஞ்சிய பகுதியை வந்து இவங்க பேணி பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இங்கே தான் அவர் கிங்கு மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு தோட்டமெல்லாம் அமைச்சு, ஒரு பூங்கா அமைச்சு தான் இந்த இடத்துல வந்து அவர் இருந்திருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுது. இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து ஜேம்ஸ் டெய்லர் ஆரம்ப காலத்தில் வந்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து பயிரிட்ட மரங்கள், அதாவது தேயிலை செடியாக இல்லாமல் அவர் எப்படி பயிரிட்டாரோ அதே மாதிரியான அமைப்போடையே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்கண்ணா, இந்த இடம் ரொம்ப அப்படியே ஒரு கூலாக அப்படியே இருக்குது. இது இப்போ நாங்கள் போக போகிற ஆரம்ப புள்ளி என்ட்ரன்ஸ்லேருந்து அவ்வளவுமே இங்கே நிற்கிறதெல்லாம் எதுவுமே வேறு மரங்கள்ல எல்லாமே தேயிலை மரங்கள் தான். எல்லாமே வந்து தேயிலை மரங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இதை வந்து பயிரிட்டாங்களோ அப்படியே அதை பாதுகாத்து அதை அப்படியே பேணி பராமரித்து கொண்டு வராங்க. இவ்வளோ பெரிய தேயிலை மரம்லாம் நானும் மலையகத்தில் தான் இருக்கேன், இவ்வளோ பெருசெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அம்மா சாமி அங்கே பாரு, அது ஒரு தடிப்பத்தை பாடுறா. அட தேயிலை மரமாடா. அடே ஆமாம், என்னடா இது கூட ஒரு தேயிலை மரம் தான் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி கருப்பந்தேயிலை மரம் மாதிரி இருக்குது. தேயிலை இன்னைக்கு ஒரு கோப்பை தேநீர் பருகிறதுக்கு முக்கியமான காரணமாகவும், அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல பேருடைய வாழ்வாதாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் ஆனாலும் இன்னைக்கு மலையத்தில் பல பேருடைய வாழ்வாதாரமும் இந்த நாட்டின் அந்நிய நாணய செலாவணிக்கு ஒரு முக்கிய ஒரு பங்கை வகிக்கிறது வந்து இந்த தேயிலைகளாக தான் இருக்குது.
இப்படிப்பட்ட இந்த தேயிலை இவ்வளவு உலக பிரசித்தி பெறுறதுக்கு, சிலோன் டீ அப்படின்னு சொன்னால் உலகத்தில் தெரியாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளவு சிலோன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே அது வந்து டீ அப்படிங்கிறது தான் முதல்ல வந்து அடையாளப்படுத்துவாங்க. அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு தரமான இந்த தேயிலைக்கு அறிமுகம் என்பவர் வந்து ஜேம்ஸ் டெய்லர். இப்படிப்பட்ட இந்த ஜேம்ஸ் டெய்லரை வந்து வேற எங்கேயும் இல்லை, நிச்சயமாக லூல்கந்துரைக்கு வந்து எல்லாரும் பார்வையிடலாம். அந்த வரலாற்று சிறப்புகளை வந்து நம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளும் பொழுது தான் நாங்களும் வந்து இவ்வளவு பெருமைகள் கொண்ட ஒரு இடத்தில் தான் அமர்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கும் தெரியும். இது வந்து ஒரு லேசான விஷயம் இல்லை, ஒரு 200 ஆண்டுகள் வந்து இவங்க கடுமையான ஒரு உழைப்பில் தான் இன்றைக்கி இவ்வளவு தேயிலை தோட்டங்கள் இவ்வளவு செழிப்பாகவும் இவ்வளவு ஒரு தரமாகவும் இருக்குது அப்படிங்கிறது. காரணமே இவர் போட்ட ஒரு முதல் ஆரம்ப விதை தான் அப்படின்னு தான் சொல்லணும். வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இந்த கொண்டகலா ராக் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் இந்த லூல்கந்துரையில் ஜேம்ஸ் டெய்லர் வாழ்ந்த அவர் வந்து உருவாக்கிய இந்த தேயிலை அவலத்தையும் நம்ம வந்து முழுசாக வந்து பார்வையிட்டுட்டோம். அதிகமான வேலை வந்து இவர் வந்து ஒரு நல்ல வியூ பாயிண்டில் தான் இவரோட எல்லா இடங்களுமே இவர் தங்குற இடம் எல்லாமே வச்சுருக்காரு. நான் நினைக்கிறேன் அங்கேருந்து பார்த்து தான் ஸ்கெட்சை போட்டு அவலத்தையுமே தேயிலை தோட்டமாக்குறோம் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு செஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக விடுமுறை நாட்களில் வந்து உங்களால் முடிந்தவர்கள் வந்து இந்த தேயிலை பற்றின இந்த வரலாறை தெரிந்து கொள்வதற்காக இந்த லூல்கந்துரை அப்படிங்கிற அந்த பிரதேசத்துக்கு வந்து பாருங்கள். உங்களது அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பருகும் இந்த தேநீரின் ஒரு வரலாற்றை ஒரு சுருக்கமாக ஆரம்ப புள்ளியை வந்து சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பார்வையிட்டு வாசித்து அப்படி எல்லா வகையிலையும் தெரிந்து கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தான் சொன்னால் நிச்சயமாக முடிஞ்சவங்க வந்து பார்வையிட்டுட்டு போங்க. இந்த காணொலி பற்றின உங்களை கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது ஒரு பயனுள்ள காணொலி அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் பயிருங்க. உங்களில் நான் நா திவிஷன். நன்றி.